ஹலோ மக்களே, வெல்கம் பேக் மை சேனல். இப்போ எங்கே போய்ட்டு கொண்டிருக்க முடியும்னு சொன்னால், ஸ்ரீலங்கா மாத்தரன்ற இடத்துக்கு தான். அங்கே மாத்தரையில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டுறேன். அப்படி நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு சொன்னால் என்னென்ன வீடியோ வேணுமன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் போட்டிருக்கோம். அப்படியே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, கொழும்புலேருந்து பஸ்ஸில் போய் கொண்டிருக்கோம். ப்ரைவேட் பஸ்ஸில் 480 ரூபா சம்திங் டிக்கெட். இப்போ எல்லாத்துக்கும் விலை கூடினதால் டிக்கெட்டுக்கெல்லாம் விலை கூடியது. முதல் 300 ரூபா தான் இருந்தது, இப்போ 480 ரூபாய்க்கு மேலே போயிட்டு கொண்டிருக்குது. இப்போ நம்ம இறங்குற இடம் வந்தாச்சு மாத்தரையில். வாங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இது மாத்தரை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற டெம்பிள் தான். பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது, காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த இருக்குது டெம்பிள். கடலுக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இப்போ தான் கட்டுப்படுத்த மேலே, பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னா, மாத்தரை மாவட்டத்தில் உள்ள புத்திஸ்ட் டெம்பிள் பாருங்கள். கடல் நடுவில் நடுவில் இருக்கிற ஒரு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. வீடியோ கடைசி ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி. ஸ்ரீலங்காக்கள் டூரிஸ்டாக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அந்த பாருங்கள் பாருங்கள், இது உடஞ்ச பாலம், பழைய பாலம். இப்போ அந்த இருக்கிறது தான் புது பாலம். அந்த வாரங்காக்கள் வராங்க. அந்த இருக்கிறதெல்லாம் ஏசி பாஸ். மாத்தரையிலேருந்து கொழும்புக்கு போகிற ஏசி பாஸ். இதான் புத்தர் முன்னுக்கே இருக்கிற புத்தர் சிலை. அப்படியே மேலே ஃபுல்லாக கட்டுப்படுத்து போல வாங்க காட்டுறேன். முதல் நான் வரும்போது ஃபுல்லாக கட்டிட்டு இருந்து, இப்போ புதுசாக பெரிசாக கட்டுறாங்க. ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. காலி காலில் மாத்திர பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக கடல் தான். எல்லா பக்கமும் கடலாக தான் இருக்கும் பாருங்கள். கடலோட ஓரத்தோடையே அப்படி மெயின் ரோடு இருக்கும். எந்த இடத்துல பார்த்தாலும் மீன் விற்பாங்க. எல்லா இடமும் இங்கே மீன் பலி கிடைக்கும். அப்படி பாருங்கள், அந்த பஸ்ன்னு பாட்டியிருக்காங்க. அதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே மலைகள், கடல்கள் எல்லாம் அழகான இடம் இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அந்த டெம்பிளுக்கு மேலே தான் இருக்கேன். மாத்தரையோட ஃபுல் அழகாக காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நடம் உண்டு. ஃபுல்லாக மலைகள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல் உண்டு. கடல், கடலோரத்தோட பஸ் ஸ்டாண்ட், மெயின் ரோட், நிறைய ஆக்கள் வந்து போகிறத காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள். அதான் இருக்கிறது மணிக்கூட்டு கோபுரம், மாத்திர மணிக்கூட்டு கோபுரம். அதையும் பார்க்கையில் மட்டும் டைம் இருந்தால் அதையும் போய் பார்ப்போம். ஃபுல்லாக கடல் பாருங்கள், வளர்ச்சி. இது அந்த சைத்து இப்போ தான் கட்டுப்படுது, புதுசாக கட்டுறாங்க. இதுதான் பாருங்கள், கண்ணு கட்டுனு பொறுத்து கடலாக தான் இருக்கு உள்ள வளர்ச்சி. மழை வேறு இருட்டி வருது, பயங்கரமாக மழை வேறு வருது. மாத்தரையில் தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடக்குது, எக்கானமிக் பிரச்சனை. இந்த கவர்மெண்ட்டை மாற்ற சொல்லி அதால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம எல்லா இடம் போகிறோம். இதில் ஒரு சாமி இருக்குது. என்ன சாமி இருக்கு இல்லை, பேரெல்லாம் போடலை, சிங்களத்தில் போட்டுருக்குன்னு ஒரு காசு போடுற ஒன்றியல் இருக்குது. இதில் ஒரு சாமி இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா, வளைச்சி நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கடல், மழை வர இருட்டி வரதான், மழை பெய்யுதங்கள் எல்லாம்.
கடல் தண்ணி அந்த சத்தத்தால் கொஞ்சம் வாகனம் போகிறதால கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சாரி. இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிலங்கா ஆர்மி மேனோட ஒரு சிலை ஒன்று இருக்குது. இடத்துல காற்று வர பயங்கர மடுக்கு பாருங்கள், எப்படி அலை எழுப்புதுன்னு மேலே. அவங்கள உள்ள வானத்தை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது, கருப்பும் நீளமும் வெள்ளையும் சேர்ந்து. பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இதில் மெச்சும் நடக்குது, வாலிபால் மெச் நடக்குது பாருங்கள். நிறைய பில்டிங் இருக்குது, இது நேவி கேம்ப் ஒன்று இருக்குது, நிறைய பழைய பழைய பில்டிங் இருக்குது உள்ள. அப்படி இந்த இதில் இருக்குது மணி கொடுக்க போகிறேன் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காட்டினேன் கோட்டையுடைய சிவர் இருக்குது பாருங்கள், கருங்கல் சிவர். இன்னும் கட்டியிருக்காங்க, அதான் நான் என்னடு வந்துட்டு இல்லை, எனக்கு ஒன்றும் எழுதி கூட இல்லை. காய்ஸ் நம்ம இப்போ பஸ்ஸில் போக போகிறோம், பஸ்ஸில் போகக்குள்ள வீடியோ எடுத்து காட்ற பாருங்கள். ஏசி பஸ்லாம் போக போகிறோம் ஹைவேயில் பாருங்கள், பஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. காய்ஸ் பாய்ஸ்குள்ளே தான் இருக்கும், சத்தம் போட்டு பேசக்கூடாது, டீசென்ட்ல தானே, அதெல்லாம் நான் மெதுவாக பேசுகிறோம். பாருங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன், பஸ்ஸை பாருங்கள், நிறைய பேர் ஆகல, இன்னும் வரல. இப்போ கொஞ்ச நேரத்தில் பஸ் எடுத்துருவாங்க, போகும்போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வரும்போது நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்தோம், நம்ம 480 ரூபா என்னோ டிக்கெட், 488 ரூபா. இப்போ ஹைவேயில் போக போகிறோம் ஏசி பஸ்ஸில், எவ்வளோ பெரிய டிக்கெட், நான் டிக்கெட் எடுத்துன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போகும்போதே நிறைய வீடியோ எடுத்து காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ பாருங்கள் 1100 ரூபா பாருங்கள், அதில் பாருங்கள் 670 ரூபா இருந்த டிக்கெட்டு இப்போ 1020 ரூபா. நாடை திண்டுட்டானுங்க ஃபுல்லாக. இதுதான் ஹைவேயில் போடுற என்ட்ரன்ஸ் பாருங்கள், ஹைவேக்குள்ளே இப்போ தான் நுழையிறோம். ஸோ காய்ஸ் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கு நன்றி. இதில் இன்னொரு பார்ட் 2 வெளியே வேணும்டா கமெண்ட்டில்.